கடந்த 3 ஆண்டுகளாக இந்திய ஆட்சிப்பணியில் தேர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டில் குறைந்திருக்கிறது என்பது கவலை தரத்தக்க ஒரு உண்மை. இத்தனை ஆண்டுகளாக சற்றே மேம்பட்டிருந்த எண்ணிக்கை கடந்த 3 ஆண்டுகளாக ஏன் குறைகிறது, ஏன் சரிகிறது என்பதை நாம் கொஞ்சம் ஆர்வத்தோடும் கவலையோடும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்திய ஆட்சிப்பணி என்று இருப்பது வட இந்திய ஆட்சிப்பணி என்று மாறிவிட்டால் இந்தியாவின் ஒருமைப்பாடு நிலைக்காது. இதற்கு காரணம் என்ன என்பதை தமிழ் சூழலில் அறிஞர்களும் அரசும் சிந்திக்க வேண்டும். வடநாட்டு ஆதிக்கம், இந்தி ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதனால் தமிழ் மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்களோ என்ற எங்கள் நியாயமான ஐயத்தை நீங்கள் தெளிவிக்க வேண்டும். இதுபோன்ற நல்ல பயிற்சி மையங்கள் மாணவர்களுக்கு ஊக்கம் தருவதாக அமையும், ஆக்கம் தருவதாக அமையும். இந்திய அளவில் தமிழ் மாணவர்கள் ஒன்றும் இழைத்தவர்கள் அல்ல, யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. அரிய பெரிய அறிவு பரப்பு தமிழ்நாட்டில் விரிந்து கிடக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய, பட்டை தீட்டக்கூடிய நல்ல வாய்ப்பாக இதுபோன்ற பயிற்சி மையங்கள் தமிழ்நாட்டில் நிலவுகின்றன. இந்த பயிற்சி மையம் வளரவும் வெல்லவும் வாழ்த்துகிறேன்.